ஹலோ மக்களே, தாதாசாஹிப் பால்கே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட். இந்த அவார்டில் நயன்தாரா அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் அனிருத் அவர்களுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டும் கொடுத்துருக்காங்க. சரி, அதனால இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டே ரொம்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான இந்த தாதாசாஹிப் ஃபால்கே அவார்டை கொடுத்துட்டு வராங்க. அந்த அவார்டை ரொம்பவுமே பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவர் பேர்லேயே நடந்த ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு அவார்ட் ஷோ. இதில் அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த அவார்ட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவுமே காமெடியாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டேரக்டரை யாரை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் ரெட்டி வங்கா, அதாவது அனிமல் பட டேரக்டர் தான் பெஸ்ட் டேரக்டர் அவார்டு போயிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் நெகட்டிவ் ரோலுக்கு பாபி டியோலுக்கு போயிருக்கு, அதுவும் இந்த அனிமல் படத்தில் இருந்தால். இந்த மாதிரி இவங்க கொடுத்த அவார்ட் முழுக்க முழுக்க ஜவான், அதுக்கப்புறமா அனிமல் படத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய அவார்ட்ஸ் இருந்துச்சு. இதுல இருந்தே தெரியல இந்த அவார்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும், ஏன்னா அவங்க தர அவார்டுக்கு ரொம்பவுமே வேல்யூ இருக்கு. அது இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் பண்றதுனால குறைஞ்சிடக்கூடாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.